எடப்பாடி பழனிசாமி மீதான 4,800 கோடி டெண்டர் ஊழல் வழக்கில் நேர்மையான விசாரணை அவசியம் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை வாதத்தை முன்வைத்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். பால்முருகன், வணக்கம். கூடுதல் விவரம். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது தனது உறவினர்களுக்கு டெண்டர் வழங்கியதில் 4,800 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போதுதான் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் துஷ்யந்த் அவர் தனது வாதங்களை முன்வைத்தார். இந்த வழக்கை பொறுத்தளவில் முந்தைய ஆட்சியில் முறையான விசாரணை நடைபெறவில்லை என்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்தார். ஆகவே இந்த வழக்கில் மீண்டும் விரிவான விசாரணை தேவை, ஒரு நேர்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டியது அவசியம் என்கிற கருத்தை அவர் முன்வைத்தார். இது தொடர்பாக விரிவான வாதங்களை முன்வைக்க வேண்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். உச்சநீதிமன்றமே இதுபோன்ற ஊழல் வழக்குகளை மீண்டும் விசாரணை நடத்த வேண்டும் என்று பல தீர்ப்புகளில் கூறியிருக்கிறது என்று அவற்றையெல்லாம் முன்வைத்து வாதிட வேண்டியுள்ளது, அதற்காக கூடுதல் நேரம் வேண்டும் என்று வாதிட்டார். இதனைத் தொடர்ந்து நாளுக்கு இந்த வழக்கு வந்து ஒத்திவைக்க முடிவு செய்யப்பட்டது. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வழக்கறிஞர்கள் மீண்டும் விசாரணை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் அதனை நீதிமன்றம் ஏற்கவில்லை. வழக்கை மீண்டும் விரிவான விசாரணைக்காக தற்போது நவம்பர் 29 அன்றைக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். உமேரா, விவரங்களுக்கு நன்றி. பால்முருகன்.